பாத்ரூம் போகுது, அதாவது சாணம் போடுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல போய் காய போய் வச்சுட்டு அவங்க ஊதி விடுவாங்களா? நியர்பை இருக்க போலீஸ் பீப்புள் கிட்டயோ, இல்லை நியர்பை இருக்கக்கூடிய வெட்டினரி இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் கிட்டயோ, இல்லை கன்சர்ன் போர்டு கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணணும். அண்ட் அவங்களுடைய ஆக்டோட முக்கியத்துவமே அன்ஹெல்த்தியான ப்ராக்டிசஸை ஐடென்டிஃபைடான அனிமல்ஸ் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்காக தான் மெயின் ரீசன் அதை கொண்டு வந்தது. ஏன்னா ஃபார் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னா, மனிதர்களோட பயன்பாட்டுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். சேக்கர் கணக்கில் இருந்தாங்கன்னா வேலியை போட்டு அங்கே வச்சு பார்த்துட்ருப்பாங்க. உடம்பே முடியாமல் இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, அது நோயால் பாதிக்கப்பட்டாலும் அடிபட்டே இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அது வேலையில் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஆளுதர் வில்லேஜ் சைட்ஸ்லேயும் சிட்டி சைட்ஸ்லேயும் நிறைய கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. யால் அதிகமாக வரணுங்கிறதுக்காக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ த பூக்கா அண்ட் டூம் தேவ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூசிங் ஏர் ஆர் எனி சப்ஸ்டன்ஸ் இன் டு தி ஃபீமேல் ஆர்கன் ஆஃப் அ மில்ச் அனிமல். ஸோ பால் கொடுக்கக்கூடிய ஒரு மாடோ இல்லை எருமை மாட்டு பால் குடிக்கிறாங்க, ஆட்டுப்பால் குடிக்கிறாங்க, மாட்டுப்பால் குடிக்கிறாங்க, எரும மாடு பால் குடிக்கிறாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒட்டகப்பால் குடிக்கிறாங்க, புளிப்பாலை குடிச்சோம் அப்படின்னு வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகங்களுக்கு வந்து அது ரொம்ப மோசமானதும் ஆபத்தானதும் முடியும், ஆனால் நிறைய பால் சுரக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு குத்துறதாவோ, இல்லை வந்து இன்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்து பண்ணுறதாவோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய கொடுக்கறதுக்காக ஏதாவது ஆப்ரேஷன் மாதிரியான விஷயங்களை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 1000 ரூபாய் அபராதமும் அவங்களுக்கு வந்து 2 வருஷம் சிறை தண்டனையும் தரப்படும், இல்லை ரெண்டுமே தரப்படும்.